இந்த வாரத்திற்கான எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பாடசாலை விடுமுறை, கல்வி அமைச்சு வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு. முட்டையின் விலையை குறைக்க விண்ணக்கம். ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி. பண்டிகை காலத்திற்காக அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு இன்று முதல் புதுப்பிக்கப்படும் போதும் முன்னர் வழங்கப்பட்ட அளவிலேயே எரிபொருள் ஒதுக்கீட்டை இந்த வாரமும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை எரிசக்தி அமைச்சர் எடுத்துள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு பதிலளிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்ட நாட்களில் பதிவாகும் நுகர்வு உள்ளிட்ட புள்ளி விவரங்களை ஆராய்ந்த பின்னரே அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்ந்து வழங்கப்படுமா என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் தீர்மானம் எட்டப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 4ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதற்கு மேல் முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு 5 லிட்டரிலிருந்து 8 லிட்டராகவும் மோட்டார் சைக்கிளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு 4 லிட்டரிலிருந்து 7 லிட்டராகவும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பேருந்துகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு 40 லிட்டரிலிருந்து 60 லிட்டராகவும் கார்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு 20 லிட்டரிலிருந்து 30 லிட்டராகவும் லொரிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு 50 லிட்டரிலிருந்து 75 லிட்டராகவும் வேன்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு 20 லிட்டரிலிருந்து 30 லிட்டராகவும் அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் முதலாம் தவணைக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடசாலை தவணை விடுமுறை தொடர்பான புதிய சுற்றறிக்கை April 20ஆம் தேதியின் பின்னர் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் 2 வாரங்களுக்கு ஒதுக்கப்பட்டு May 29ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்களுக்கான தவணை விடுமுறையில் மாற்றம் கொண்டுவரப்படும் என கல்வி அமைச்சு முன்னர் அறிவித்திருந்தது. எனினும் விடுமுறை கால அட்டவணை வெளியாகவில்லை. இந்த நிலையில் குறித்த அட்டவணை April 20ஆம் தேதியின் பின்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இடைநிலை வகுப்புகளுக்கான பாடசாலை மாணவர் சேர்க்கை தொடர்பான புதிய சுற்றறிக்கையை கல்வி அமைச்சர் இதனுடன் வெளியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நுகர்வோருக்கு 46 ரூபாய்க்கு முட்டையை வழங்க தயார் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 60 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட முட்டையின் விலை தற்பொழுது 50 ரூபாய் வரை குறைந்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முட்டையின் விலையை 46 ரூபாய் வரை குறைக்க நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் ஆதரவு கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு கோழி உற்பத்தியாளர்களின் நலன் கருதி அரசாங்கம் இதனையும் விட கூடுதலான ஆதரவை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். 4 துறைகளின் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை வெளியிட்டுள்ளார். April 17, 2023 அன்று முதல் நடைமுறைக்கு வரும் இந்த குறித்த வர்த்தமானி அறிவிப்பின்படி மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தகங்கள் மற்றும் நோயாளிகளின் பராமரிப்பு இல்லங்கள் என்பன அத்தியாவசிய சேவைகளாக்கப்பட்டுள்ளன. 1979ஆம் ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் பிரிவு 2 கீழ் ஜனாதிபதி தனது அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த வாரத்திற்கான எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பாடசாலை விடுமுறை, கல்வி அமைச்சு வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு. முட்டையின் விலையை குறைக்க விண்ணக்கம். ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி.